CSAT மேத்தில் கேட்ட ஒரிஜினல் கொஷினை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீனா ஒரு டிவி செட் வந்து ஆரம்பத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் விலை இப்போ கேள்வி என்னென்னா அதோடய விலையை பழைய விலைக்கு குறைக்கணும்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்து குறைக்கணும் இதுதான் கேள்வி அப்போது எப்பவுமே 25% ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரடுன்னு சொல்லலாம் இதை நாம சிம்பிளாக ஒன் பை ஃபோருன்னு சொல்லலாம் எப்போவுமே விலை ஏறுறது ஒன் பை ஃபோராக இருந்ததுன்னா கட்டாயமாக வெலை குறையிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தை கூட்டுங்க மேலே கீழே ரெண்டுத்தையும் கூட்டுங்க அதாவது ஃபைவ் கிடைக்கும் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் அந்த ஃபைவை கீழே எழுதுங்க அடுத்ததாக மேலே இருக்க நம்பரை அப்படியே மேலே எழுதுங்க அப்போ ஒன் அப்படியே வந்துடும் ஸோ கட்டாயமாக விலை ஏறுறது ஒன் பை ஃபோர்ன்ற ஃப்ராக்ஷனாக இருந்தால் கட்டாயமாக வில இறங்கிறது ஒன் பை ஃபைவ்ன்ற ஃப்ராக்ஷனாக தான் ஹண்ட்ரட் இருக்கும் இது நான் சொல்லக்கூடிய எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தும் ஸோ அப்போது ஏறுகிற ஃப்ராக்ஷன் இதுதான்னா இறங்குற ஃப்ராக்ஷன் கட்டாயமாக இப்படி தான் இருக்கும் அப்போது எனக்கு ஃப்ராக்ஷன் வந்து ஒன் பை ஃபைவ்னு தெரிஞ்சு போச்சு பர்சன்டேஜில் தான் எவ்வளோ விலையை குறைக்கணும்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ இன்ட்டு ஹண்ட்ரட் போடுங்க அப்போது கேன்சல் பண்ணால் ட்வெண்ட்டி கிடைக்கும் அதாவது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆன்சர் சாய்ஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபார் மோர் ஷார்ட்கட் சக்தி அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ